சற்று முன் இருந்து பரபரப்பு ஒரு தீர்ப்பு வந்தது அது வந்து பிசிகா விடுதலை சிறுத்தைகள் பெரிய சிக்கலானது நீதிமன்றம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதாவது இந்த சிலைகள் எல்லாம் சாலை உரம் இருக்கிற சிலைங்க அது அதாவது தலைவர்கள் சிலை பொதுவா அது அம்பேத்கர் சிலையா இருக்கட்டும் அது எம்ஜிஆர் சிலையா இருக்கட்டும் அந்த இடையூறு சாலைகளுக்கு இடையூறா இருக்கிறத மொத்தத்தையும் எடுக்க சொல்லி இப்போ நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பிருக்கு இது எப்படி நடந்ததுன்னா இது அர வேலூர் மாவட்டத்துலேருந்து இருந்து அதாவது அரக்கோணம் பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல தான் இந்த பிரச்சனை உருவெடுத்திருக்கு அங்க வந்து இந்த மாதிரி அம்பேத்கர் சிலை வைக்கிறதுல இருந்து ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க ரோடு வாரத்துல அதுக்கு ஒரு தரப்பினரை வந்து எதிர்ப்பு தெரிவிக்க அதை காவல்துறை வந்து அந்த சிலையை அகற்றிடுச்சு இதுக்காக ஒரு வழக்கறிஞர் வந்து இந்த சிலையை நான் தான் வைக்கணும்னு சொல்லி போயிருக்கார் வழக்குக்கு ஆனா வழக்கறிஞர் நீதி அரசர் வந்து சரியான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாரு அதாவது இந்த மாதிரி நடுரோட்ல கவர்மெண்ட் இடத்துல பொது இடத்துல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சாலை ஓரத்துல எங்கேயுமே சிலைகளே வைக்கக்கூடாது ஆளுங்கட்சியா இருந்தா கூட அவங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு பூங்காவை அமைச்சு அவங்க சொந்த தான் தலைவர் சிலையை வைக்கணும் அப்படின்னு ஒரு அதிரடியா தீர்ப்பு சொல்லிச்சு ஏற்கனவே இருக்கிற தலைவர் சிலைங்களை எல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு வேற தீர்ப்பு சொல்லிருக்கிறாங்க இது எப்படின்னா நான் வந்தா நான் வைக்கிறது நீ வந்தா நீ வைக்கிறது இன்னொருத்த வந்தானா வர வரப்போறவங்க கூட ஏன் தலைவர் சிலையை நான் வைப்பேன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்புறது இந்த கொடிக்கம்பம் கதை தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்றது ரெண்டாவது எங்கேயாவது கலவரம் நடந்தா இவங்க சிலையை அடிக்கிறது அதனால க வன்முறை வர்றது அப்புறம் சமீபத்தில் கூட ஒரு காவி துணி மாதிரி ஒரு துண்டு இருந்திருக்கு ஒரு பெண்ணு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணு அந்த சேலை மேல விட்டுட்டு போயிடுச்சு உடனே எம்ஜிஆர் சேலைக்கு காவி போட்டான்னு என்னமோ தீண்டத்தகாத பெரிய இதாயிட்ட மாதிரி அத கூட பேசுனாங்க அதாவது இவங்க வாட்ட எங்கனையாவது வச்சுட்டு போறது நடு ரோட்ல இப்ப நான் இருக்கிற ஊர்லயே நடு தான் வச்சிருக்கிறாங்க வச்சிட்டு அந்த இடத்துல பஸ் திரும்பும் போது கஷ்டப்பட்டுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் பத்தி பேச மாட்டான் உடனே என்ன தாழ்த்தப்பட்டவன் சொல்லி என் தலை தூக்கிட்டான்னு ஓடியா தருவானுங்க அதனால சரியான தீர்ப்பு இனி யாராவது செலவைக்கணும்னா அவன் பா பார்க்ல வச்சுக்கலாம் அவங்க சொந்த செலவுல வச்சு சொந்த செலவுல பராமரிச்சுக்கணும் அவங்க இடத்துல தான் வைக்கணும் சொந்த இடத்துல வச்சுக்கலாம் அதுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தலைவரை ரொம்ப காதலிக்கிறவங்க ரொம்ப காதலிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு பட்டா இடத்துல போய் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த தலைவருக்கு மரியாதை ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது வன்முறை ஆகுது மத மோதல்கள் வருது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு அறிவுரையை சொல்லி அவர் வந்து ஒரு தீர்ப்பு சொன்னது ரொம்ப வரவேற்க கூடியது இருக்கிற இந்த சிலைகள் எல்லாம் அப்புறப்படுத்தணும் இதுக்கு